ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஈஸியான ரெசிபி தான். நம்ம ஒரு 150 கிராம் வந்து கருப்பட்டியை நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா ஈஸியாக கரைச்சிக்கிறோம். நம்ம அதே மீன் டைமில் வந்து உளுந்தங்களிக்கு மாவு எடுத்து வச்சிடுறோம். இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 கப் உளுந்துனா அதிலே 1/4 கப் வந்து பச்சரிசி ஆட் பண்ணிக்கணும். இந்த மாவில் தண்ணியே படாமல் வச்சுருந்தா 3 மந்த்ஸ் வரையும் சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா கருப்பட்டியில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துடுறோம். இப்போ நான் கருப்பட்டி கரைச்ச தண்ணியில் வந்து மாவை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், ஹீட்டே பண்ணல. இப்போது நம்மளோட லம்ஸ் விழுகுது இல்லை, கட்டி கட்டி ஆகுறதெல்லாம் நம்ம கைட்டே வச்சு நல்லா கரைச்சி விடுறோம். 1 கப் உளுந்தங்களி செய்கிறோம்னா அதிலே கண்டிப்பாக 1 முக்கால் கப் வந்து நம்மளுக்கு நல்லெண்ணெய் தேவை. அதையும் சைடில் நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தகட்ட தகட்ட நல்லெண்ணெய் இருந்தாலும் நல்லா இருக்காது. நம்ம கேர்ள்ஸ் நிறைய இந்த உளுந்தங்களியை கண்டிப்பாக எடுத்துக்கணும். உளுந்தங்களியில் நல்லா எண்ணெய் விட்டு வர வரையும் நம்ம நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கண்டிப்பாக கையை விட்டுறக்கூடாது. கையை விட்டுட்டோம்னாலே லைட்டாக கட்டி தட்டிடும். ஸோ நீங்கள் பார்த்து பார்த்து கிண்டிக்கிட்டே இருங்க. இது ஃபுல்லாக நான் சிம்லே வச்சு தான் செய்கிறேன். நம்ம உளுந்தங்களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பச்சை ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு. என்னோட பட்டுக்குட்டிக்கு இது சாக்லேட் பால்ஸ்ன்னு சொல்லி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி கொடுத்துட்டோம்னா அவங்களும் ஈஸியாக குட்டியாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்களோட கிட்ஸுக்கு ஃபஸ்ட்லேருந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பழக்குங்க. அம்மா, அது என்னதுன்னு கேட்டால், நான் இதில் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன் பாப்பா, இது சாக்லேட் பால்ஸ் ஒன்றா, அவளும் ஓகேன்னு சொல்லி நல்லா சாப்பிடுவா. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe to our channel for more videos. Tata, bye.